ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? புத்தம் புதிய கதையோட உங்களை பார்க்க வந்துட்டேன். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட சேனலில் முடிஞ்சிருக்கிற கதைகள் எல்லாமே கேட்கலை அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து கேட்கலாம். அருணாஸ் தமிழ் நாவல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கிட்டிங்கன்னா நான் யூடி போட போட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதே மரவா இன்னுயிர் கதை முடிஞ்சிருச்சு. இது வரைக்கும் கேட்கல அப்படின்னா இதே மரவா இன்னுயிர் பிளேலிஸ்ட்குள்ளே போயிட்டு அதில் எல்லா யூடியுமே இருக்கும், கேட்டுக்கலாம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற கதை தனி நீதி. இந்த கதை ஏற்கனவே வந்த மித்ரமாய்வன் அப்படிங்கிற கதையிலிருந்த அர்ஜுன் விஸ்வாவை கொண்டு எழுதின சிறுகதை. இதில் ஒரு அஞ்சு யூடி இருக்கும், ஒரு ஒரு யூடியாக பார்க்கலாம். இப்போ முதல் யூடிக்குள்ளே போகலாமா? தனிநீதி அத்தியாயம் 1. அதிகாலை 4 மணி. இளங்காலை வேளையின் அழகு கொஞ்சமும் இல்லாமல் அந்த பாலத்தின் அடியில் ஒரு போலீஸ் கும்பலே குவிந்திருந்தது. அங்கு நடுநயமாக நின்றிருந்த இன்ஸ்பெக்டர் ராஜ் கைக்குட்டையால் மூக்கை மூடிக்கொண்டு கையில் இருந்த லத்தியால் தரையில் கிடந்த பாடியை லேசாக தட்டி பார்த்து கொண்டிருந்தார். முழுசாக எரிஞ்சிருச்சா என்று அவர் பக்கத்தில் இருந்த கான்ஸ்டபுளிடம் கேட்க, ஆமாம் சார், உடம்பு முழுவதும் ஆசிட் ஊற்றியிருக்காங்க, அடையாளமே தெரில சார் என்றார் அவர். ம் என்ற ராஜ் சுற்றி பார்க்க, அங்கு ஓரமாக இருந்த பர்ஸ் அவர் கண்ணில் விழுந்தது. அதை ஒரு கைக்குட்டை போட்டு எடுத்து கான்ஸ்டபுளிடம் கொடுத்துவிட்டு சுற்றி வேறு ஏதாவது கிடைக்கிறதா என்று தேடினார் ராஜ். 2 வாரங்கள் ஓடியிருந்தது. தனது உயரதிகாரி முன்பு தலைகுனிந்து நின்றிருந்தார் ராஜ். என்ன பண்ணுறீங்க ராஜ், கொலை நடந்து 2 வாரம் ஆச்சு, இன்னும் யார் செஞ்சதுன்னு கண்டுபிடிக்கல. இருந்தது மாஜி அமைச்சரின் மகன், ப்ரெஷர் தாங்க முடியல. அவர் எரிச்சலுடன் காய, இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு தான் இருக்கோம் சார், அந்த பர்ஸ் தவிர எந்த தடையுமும் இல்லை. அதுலேயும் அந்த பையன் இன்னும் காண முடியாத அளவு இனம் காண முடிந்ததை ஒழிய வேறு எதுவும் இல்லை சார். வேணும்னே பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. நானும் இதை மட்டும்தான் முக்கியமாக பார்த்துட்ருக்கேன் சார், கண்டிப்பாக சீக்கிரம் கண்டுபிடிச்சிடுவேன். ராஜ் நீளமாக பேசி முடிக்க, கிழிச்சிங்க என்று கத்தினார் அவர். இங்கே பாருங்க ராஜ், என்ன வேணாலும் பண்ணுங்க, எனக்கு சீக்கிரம் கொலையாளியை கண்டுபிடிச்சே ஆகணும். எஸ் சார் என்று சல்யூட் எடுத்து விட்டு கிளம்பிய ராஜின் மனதில் அந்த கேஸ் பற்றிய குழப்பங்களே. தனா நில்லுடா, அடி வாங்குவ என்ற சத்தமான குரல் அந்த வீட்டையே நிறைக்க, தனது மகன் தனஞ்சயனை துரத்தி கொண்டு ஓடிக்கொண்டிருந்தாள் அமிர்தினி. இருவரும் ஹாலை சுற்றி சுற்றி ஓடிக்கொண்டிருக்க அவர்களை பார்த்து சிரித்து கொண்டே வந்தான் அர்ஜுன். காலங்கத்தில் குழந்தைகிட்ட இன்னமும் ஒம்பு பண்ணிட்டு இருக்க என்று கேட்டுக்கொண்டே அவன் தனாவை தூக்கிவிட, இவனா குழந்தை சரியான வாழ், என் முகத்தில் தண்ணி கொட்டிட்டான் ஜோ என்று சிறுப்பிள்ளையாய் சினுங்கினாள் தினி. அதில் சத்தமாக சிரித்துவிட்ட அர்ஜுன், அவன் யார் மகன், உனக்கு பிறந்துட்டு வாழ்த்து நான் பண்ணலனாதாண்டி அதிசயம், அருந்த வாழ் என்று அர்ஜுன் கிண்டல் செய்ய, பொட தடிமடு என அவன் தலையில் ஓங்கி கொட்டினாள் தினி. அவள் கொட்டிய வேகத்தில் என தன்னை தலையை தேய்த்து கொண்டவன், வலிக்குதிடி என்று முகத்தை சுருக்க அதை பார்த்து கைத்தட்டி சிரித்தான் தனஞ்சயன். அதில் மகனை பொய்யாக முறைத்த அர்ஜுன், டே உன்னை காப்பாற்ற வந்ததுக்கு எனக்கு தேவைதான், அம்மாவும் பிள்ளைங்க ஏதோ பண்ணுங்க, எனக்கு நேரமாச்சு என்றவன் குழந்தையை தினி கையில் கொடுத்து விட்டு நகர்ந்து விட்டான். ஆமாம் பெரிய வேலை, கோட்டை 2 பேரும் கூட்டி பெருக்க போகிறானுங்க பாரு, இப்போவே ஓடுறான் என்ற தினியின் குரல் அவனை தொடர சிரித்து கொண்டே சென்று விட்டான் அர்ஜுன். அவன் தன் ஆபீஸ் வந்து சேர்ந்தபோது விஸ்வா அங்கு ஏற்கனவே காத்திருந்தான். என்னடா அது சீமா சீக்கிரமாக வந்துட்ட என கேட்டுக்கொண்டே அர்ஜுன் அமர, ஏன் கேட்க மாட்டீங்க பாஸ், இன்றைக்கி இன்ஸ்பெக்டர் வரேன்னு சொல்லியிருக்காரு, சீக்கிரம் வாங்க, என்னை ஃபோன் போட்டு மிரட்டிட்டு நீங்கள் லேட்டாக வரீங்க, எல்லாம் கால கொடுமை என்னை சலித்து கொண்டான் விஸ்வா. என்னடா பண்ணுறது, காலையிலே தனாவும் துணியும் ஒரே கலாட்டா, அதான் கொஞ்சம் லேட்டாயிடுச்சு என்றான் அர்ஜுன். ம், அவளும் திருந்த மாட்டா, 3 வயது கலந்தன் கூட பார்க்காம தனாவையும் கெடுத்து வச்சிருக்கா. விஸ்வா புலம்பிக் கொண்டிருக்கும் போதே, மே ஐ கம்மிங் என்ற சத்தத்தில் இருவரும் நிமிர்ந்தனர். இன்ஸ்பெக்டர் ராஜ்தான் வந்திருந்தார். அவரை பார்த்ததும் இருவரும் தங்கள் விளையாட்டுத்தனத்தை கைவிட்டனர். எஸ் கமின் என்ற குரலில் சிறு புன்னகையுடன் உள்ளே வந்து அமர்ந்தார் ராஜ். சொல்லுங்கள் சார் என்று அர்ஜுன் நேரடியாக விஷயத்திற்கு வர, சார் எனக்கு உங்கள் ஹெல்ப் வேணும், இப்போ சமீபமாக நடந்த 2 கொலைகள் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க என்று கூறிக்கொண்டே ராஜ் ஒரு கோப்பை நீட்ட, அதை வாங்கி மேலோட்டமாக புரட்டிய அர்ஜுன், ம், நானும் கேள்விப்பட்டேன், பட் வெளியில் நியூஸ் வரல இல்லையா என்றவன் விஸ்வாவிடம் ஒரு அர்த்தம் புதிந்த பார்வையுடன் அதை நீட்டினான். ஆமாம் சார், இறந்த 2 பேருமே கொடூரமான முறையில் இறந்திருக்காங்க, 2 பேருமே பெரிய வீட்டு பசங்க, ஒருவன் அரசியல்வாதி பையன், மற்றொருவன் தொழிலதிபர் பையன், மேலும் இருவரும் இப்போது தான் ஒரு கேஸில் மாட்டி நிரபராதி என்று நிரூபிக்கப்பட்டு வெளியே வந்தாங்க, நியூஸ் வெளியில் தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாயிடும் சார். ம், ஐநோ, இந்த கேஸ் சம்மந்தப்பட்ட யாராவது செய்ய வாய்ப்பு இருக்குன்னு விசாரிச்சிங்களா? விசாரிச்சிட்டேன் சார், இருந்ததே ஒரு வயதானவர் தான், அவரும் இப்போ ஊரில் இல்லை, அவர் இருக்கும் இடமும் போய் பார்த்துட்டு வந்துட்டோம், தன்னோட கிராமத்தில் ஏதோ சின்ன வேலை பார்த்துட்டு வாழ்ந்துட்டுருக்காரு, வேறு யாரும் இந்த கேஸ் சம்மந்தமாக இல்லை சார். ஓ ஓகே, இப்போது நாங்கள் என்ன பண்ணணும்?
என்று அர்ஜுன் சீட்டில் சாய்ந்து கொண்டு கேட்க, உங்கள் ஹெல்ப் வேணும் சார். குற்றவாளியை சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். இன்னும் அவங்களோட சேர்த்து இந்த கேஸில் வெளிவந்த மூணு பசங்க இருக்காங்க. அவங்க சைட்டில் எல்லாருந்து ஒரே ப்ரெஷர். நீங்கள் கையில் எடுத்தால் எப்படியும் கண்டுபிடிச்சிருவீங்க சார். அர்ஜுன் பாராட்டும் விதமாகத்தான் அவர் பேசினார். ஆனால் அவனோ முகத்தில் எந்த பெருமையும் காட்டாமல் சாதாரணமாக இருந்தவன். அப்படி ஒன்றும் உள்ள ராஜ் சார், நாங்கள் கண்டுபிடிக்காம விட்ட கேஸும் இருக்கே என்றான் சாதாரணமாக. மேபி சார், பட் நீங்கள் கண்டுபிடிச்ச கேஸில் ஹிஸ்ட்ரி கூட கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒன்றுமே இல்லை சார். ப்ளீஸ், நான் ப்ரொஃபஷனலாக கேட்கல சார், பர்சனலாக கேட்குறேன். ப்ரெஷர் தாங்கலை சார். கெஞ்சலாக ராஜ் கேட்க தனது சீட்டில் இருந்து சற்று முன்னால் வந்த அர்ஜுன், பார்த்துட்டியா விஸ்வா என்றான். டன் பாஸ் என்றான் விஸ்வா. குட் என்ற அர்ஜுன் ராஜ்புரம் திரும்பி, நான் பார்த்துக்கிறேன் சார், ஐ டூ மை பெஸ்ட். நான் முதல்கிட்ட ஸ்டடி பண்ணிக்கிறேன், நாளைக்கு ஃபோன் பண்ணுங்கள் அடுத்து என்னன்னு சொல்கிறேன் என்று அர்ஜுன் முடித்து விட, வா தேங்க்ஸ் அர்ஜுன் சார், நிஜமாகவே ரொம்ப நிம்மதியாக இருக்குது என்று விட்டு எழுந்தார் ராஜ். ஹலோ, நான் ஒருத்தங்க இருக்கேன் இன்ஸ்பெக்டர். உங்கள் சார் ஆர்டர் மட்டும்தான் போடுவார், வேலையை நான் தான் பார்க்கணும் என்னை விஸ்வா முறைத்து கொண்டே கூற, அதில் சிரித்து விட்ட இன்ஸ்பெக்டர், உங்களை கவனிக்காமல் இருப்பேனா விஸ்வா, நீங்கள் தனி அர்ஜுன் சார் தனி என்று நான் பார்ப்பதே இல்லையே என்று ராஜ் கூற, அது என்று எத்தாக சொல்லிவிட்டான் விஸ்வா. ராஜ் சிரித்து கொண்டே கிளம்பிவிட அவர் சென்றதும், என்ன பாஸ் பெசாம் வக்கீல் தொல்லை விட்டு இதிலேயே செட்டில் ஆகிடலாமா, வர வர நம்ம இதை தான் அதிகம் பண்ணுற மாதிரி இருக்குது என்று சிறு சலிப்புடன் விஸ்வா கூற, ம் வேலையை பாடுறா, இன்னைக்கு கேஸில் வாய்தா வாங்க வாய்தா தானே வாங்கணும் என அர்ஜுன் வேலையை பற்றி பேச தொடங்கிவிட, இருந்தாலும் நீங்கள் ரொம்ப ஆஃபீஸராக இருக்கீங்க மிஸ்டர் அர்ஜுன் என்றான் விஸ்வா. டாய் என அர்ஜுன் போட்ட அதட்டலில் அதற்கு மேல் வம்பு வளர்க்காமல் வேலையை பார்த்தான் விஸ்வா. இப்போது அர்ஜுன் விஸ்வா இருவரும் ஒரு தனியார் துப்புரவு நிறுவனமும் நடத்தி வந்தனர். கடந்த ஒரு வருடமாக போலீஸால் கண்டுபிடிக்க முடியாத பல கேஸை அவர்கள் சுலபமாக தீர்த்து வைத்ததில் ஏதாவது இக்கட்டான கேஸ் என்றால் போலீஸே அவர்களை அணுகுவது வாடிக்கையாக இருந்தது. அப்படிதான் இப்போதும் ராஜ் அவர்களை அணுகியது. போலீஸுக்கு மட்டுமில்லாமல் தனிப்பட்ட முறையில் பல பேருக்கு தேவையான உதவிகளை அவர்கள் செய்கின்றனர். முக்கியமாக இருவரும் கிரிமினல் கேஸை தான் பார்த்தனர். அர்ஜுன் விஸ்வா என்றால் மிக சிறந்த வக்கீலாகவும் திறமையான துப்பறிவாளராகவும் அந்த துறையில் இருந்த அனைவராலும் அறியப்பட்டனர். தொடரும். கதையை தொடர்ந்து கேட்க அருணாஸ் தமிழ் நாவல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை பை.